நம்ம தமிழ் வில்லு பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டி டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்க. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொன்னால் இழைத்த தொட்டிலே பொன்னிறத்தாழை இட்டு அவையா கன்னிமார்கள் எல்லோர்களும் தாராட்டி ஆமையா தாய்மார்கள் ஓர் ஆட்டி எடுத்து எடுத்து பொன் மகளாகிய பொன்னிறத்தாளை ஆமா பாலூட்டி அமையா நீராட்டி சேனை புகட்டி புகட்டி ஆமா ரொம்ப பொறுமையாக வளர்த்தா மாமா ஆறுவேதும் தோழ்ந்தது சிறப்ப வளர்த்தா. ஆனா ஏழு அண்ணன் தம்பிமார்கள் செல்ல தங்கச்சி ஒரே தங்கச்சி ஏழாவது பிறந்தவள் பெண் குழந்தை ஆமையா இந்த பூ மேல் விழுந்தாலும் தழும்பு போடும் பொன்னிறத்தாள் சபாஸ் ஆனா தங்கத்தை சரியிடலாம் தங்க வண்ண ஒப்பிடலாம் பொன்னை சரியிடலாம் பொண்ணு வண்ட ஒப்பிடலாம் எம் பொன்னிறத்தாளாகி அம்மணி அம்மா பார்க்கும் போது தங்க சிலையாவே இருக்கிறா. கட்டிலும் தொட்டிலும் மார்மீதில் தோல் மீதில் இட்டு ஆமா கண்ணே பொன்னே கட்டி கரும் கரும்பின் சுவையே சுவையே நான் பற்ற மகளேயே பொன்னிறத்தா சபாஸ் என்று ஆமா தாயி அம்மா ரொம்ப இறக்கமா தாராட்டி எடுப்பா. அம்மா அந்த அம்மா சொன்னி தாளாட சொல்லுன்னா நேரம் பிடிஞ்சு இருக்கு. அப்படி தாராட்டி எடுத்து எடுத்து ஊ மகளாகிய பொன்னிறத்தாளை வளர்த்து வருகிற போது எப்படி எப்படி வளர்த்து வருகிறா? ஆகா ஐயா அப்பேற்பட்ட அம்மை தகண்டு ஆமா விளையாடி வருகிற போது என்னாச்சு என்ன நினைத்தா என்ன நாமல் வட்டிலே ஏதாதம் போட்டாள் வளர நாளெல்லும் நன்றி மாயிலேதாரம் போட்டால் போட்டேற நாகெல்லும் வந்து உள்ள மடியிலே எடுத்து வைத்து வாயிலே சோறு ஊட்டி ஊட்டி வாயில சோறு ஊட்டி கலை வந்து சேர்ந்தது போல அமையா மங்கையாகி பொன்னிறத்தாளாகி அம்மணியானவள் சபா தகண்டு அம்மா நடந்து ஐயோ நடந்தோடும் பக்குவத்தில் அம்மைமார்கள் என்ன நினைக்கின்றார் என்ன என்ன நினைக்கிறார் நடந்தோடும் பக்குவத்தில் அன்னையான லட்சுமியாள் அழகு மகள் பொன்னிறத்தாள் மடியிலே எடுத்து வைத்தாள் அமுதூட்டி வளர்த்து வாராள் ஒரு வயது இரு வயது தவம் இருந்து பெற்ற பொன்னிறத்தாளாகி அம்மணியானவளுக்கு அப்படி அப்பா உற்ற மூன்று வயதாச்சே காரே குத்தி காரே குத்தி ஒன்றாவது
சரி, முடியறைக்கு காது குத்தி கடுக்கனிட்டு கையிலே கணையாளிகளை அணிந்து போட்டு இருக்கும் போது பொன்னிறத்தால் பிறந்த அன்று ஆமா ஏழு கன்னிமார்கள் பிறந்தார்களே ஆமையா, அந்த தாய்மார்களும் மூன்றாவது வயதிலே பொன்னிறத்தால் இடத்திலே கொண்டு வந்து அவர்களை விளையாட்டி காட்டி ஆமையா அப்படி வளர்த்து வருகிற போது வயசு நாலு அதான கேட்டேன், பிள்ளைக்கு வயசு நாலு வயசு குழந்தை, மூன்று வயது விட்டு நாலாவது வயசுல ஆமையா ஒரு தாய்மார்கள் என்ன செய்வாங்க ஒரு பெண்மார்கள் பிறந்துட்டாள் என்று சொன்னா நாலாவது வயசுல அவங்களுடைய நடையையும் ஆமா அவங்களுடைய உடையும் பெற்றவர்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பாங்க. அதானே கேட்டேன், இது ஏற்கதான். ஆமா நாலாவது வயசுல ஆமா ஐந்து வயதாகிவிட்டதோ என்ன செய்வாங்க, ஐந்தாவது வயசுலயே அம்மா போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணத்தை மக்களுக்கு போட்டு ஆமா பெருமையாக அழகு பார்ப்பாங்க. இது எல்லா தாய்மார்க்கும் உண்டு. ஆமா, இது உலகத்தில இயற்கை. நகை நட்டுவாங்க வசதி இல்லட்டாலும் ஒரு கவரிஞ்சைனாவது போட்டு பிள்ளைக்கு அழகு பார்ப்பாங்க. ஆமா, அழகு பார்க்கணும். இல்ல அதே அதே நேரத்தில் சரி, அப்ப என்ன நினைத்தா அந்த ஏழு கன்னிமார்களும் உண்டாகவே வந்து வந்து அந்த தாய்மார்களோடு சேர்ந்து பொன் நிறத்தால் பிறந்த அன்று ஏழு கன்னிமார்களும் நல்ல தாய்மாரும் பொன்னிறத்தால் இடத்தில் வந்து ஆடை நல்ல நோபரணும் அணிந்திட்டாலே மக்களுக்கு மக்களை தான் முன்னேயிட்டு முடித்து பாப்பாடு பொன்னிறத்தால் அண்ணமாரை நடையுடையை பார்ப்பாடு தங்கட்ட சரீரங்கண்ட ஒப்பிடலாம் குழந்தைகளும் சரி அவள் பிறந்த அன்று கன்னிமார்கள் அக்கா தங்கிமார்கள் போல அமையா ஆனா அவர்களும் ஏழு பேர்களும் வந்து இவங்களோடு விளையாடுகிறது. அதான கேட்டேன், சோழி பெண்களாகவே ஏழு பேர்களை சேர்த்து கொண்டு ஆமா வருகின்ற அண்ணன் தம்பிமார்கள் ஏழு, அவளுக்கு தோழிமார்கள் ஏழு. அதான கேட்டேன், ஏழு இடம் பதினாலு நல்ல பொருத்தம். அவ பிறந்த அன்று பிறந்ததுனால சரி, அப்ப வயசியா ஐந்து ஆமா ஆறாவது வயசிலே அமையா அறிவு பள்ளிக்கூடத்திலே பாடசாலையிலே சேர்த்தாங்க. ஆயகலை அத்தனையும் படிக்க வேண்டுமே சரி ஆயானிடத்திலே கொடுத்தாங்க. அதான கேட்டேன், ஆயானிடத்திலே அம்மா ஒப்படைத்து போட்டு குருதேவன் ஆகிய எழுதொடங்கி எல்லோர்களுக்கும் பாடத்தை கற்பித்து கொடுத்தாள். அதனை கேட்ட ரொம்ப சிறப்பா பொன்னிறத்தாள் அம்மனை பாடசாலி சேர்த்த அன்று அந்த ஏழு கன்னிமார்களையும் முன்னடியாக சேர்த்தாங்க. அதனை கேட்டேன், ஏழு பேர்கள் அக்காதங்கை போல அமையா அப்போ பாடசாலையானே அதிலே பாடசாலை
பரிசாக கொடுத்து சரி அந்த பொன்னிறத்தாளை சேர்த்த பள்ளியிலே ஏழு கன்னிமார்களையும் சேர்த்தாள். அதான் கேட்டேன். அவள் ஒரு வகுப்பு படித்தாளானா இவர்கள் ஒரே வகுப்பிலே படிப்பாள். சரி, பொன்னிறத்தாள் இரண்டாவது வகுப்பு படித்தால் ஏழு கன்னிமார்கள் என்று படிப்பாங்க. அதான் கேட்டேன். என்ன, எதற்காக? பிறந்ததும் ஒரு நாள், ஆமா, கூடுனதும் ஒரு நாள், வளர்ந்தது அப்படி, பள்ளியிலேயே படித்ததும் அப்படி படித்து வருகின்றாள். சரி, ஆறு ஏழாவது வயதிலே ஆமையா எஞ்சுபடி படித்தாள். படித்தாள் எட்டாம் வயசிலே ஆமா எஞ்சுபடி படித்தார்கள். அதான் அந்த காலத்துல. சரி, ஒன்பதாம் வயதிலேயே உலகத்தில் இருந்த நீதிகளை படித்தார்கள். ஆனா அறிவிலே சிறந்து ஆண்மையிலே உயிர் பெற்ற பொன்னிறத்தாள் என்ற பூமி எல்லாம் பேர் விளங்கப்பட்ட பூமக்களாகி எல்லவர்களும் பொன்னிறத்தாளை ரொம்ப பெருமையாக வைத்துக் கொண்டு வந்தேன். அந்த அம்மாவுடைய நிறமும் அப்படியே நடையும் உடையும் படிப்போம் நன்றாக படித்தார். திறமைக்குத்தான் மதிப்பு. அதான் அறிவு வேண்டும், அறிவு வேண்டும், ஆண்மையும் வேண்டும். அதான கேட்டேன். பாடசாலையில் எல்லாரையும் போட்டால் பொறுமை ஆகுமா? எல்லாரும் போட்டு படிச்சு மேல வர முடியும். அதே படித்து வருகிற போது சரி ஒன்பதாவது வயதிலே உலகத்தில் இருந்த நீதி என்ன என்று தெள்ள தெளிந்தாங்க. அம்மா தெள்ள தெளிய கற்றார். அப்ப உடனே அம்மை அம்மா பத்தாவது வயதாச்சும் பாடமாளே பண்பிறந்தாள் பொன்னிறத்தாள் என்று சொல்லி உமகளா எல்லோரும் கன்னிமார்கள் ஒன்று கூடி ஐயால் விளையாடிவார். பன்னிரண்டு வயதாச்சே பன்னிரண்டு வயதாச்சே பாவையான பொன்னிறத்தாள் பன்னிரண்டு வயதாச்சே பன்னிரண்டு வயதாச்சே மிதித்தாலும் பூமி நோகாமல் மிதிப்பாள். அப்பேற்பட்ட என் தாயாகிய பொன்னிறத்தாள் பெருமையாக வடுவர் குலத்திலே சரி ஏழு அண்ணன் தம்பிமார்களுக்கு ஒரே தங்கை சரி பிறந்தாள் என்று வடுவர் குலத்திலே எல்லார்களும் ஆமா அந்த கிருஷ்ணநாயுடும் லட்சுமியும் பெருமையாக வளர்த்து வந்தார்கள். அம்மா ரொம்ப சீரும் சிறப்புமா பிள்ளையை வளர்த்து வராங்க. அப்படியாய கதை அறுபத்தி நான்கு நை எல்லாம் கற்று சரி ராமாயணம் ஆமா மகாபாரதம் ஆமையா நகிடதம் சரி குற்றால தல புராணம் ஆமா கந்த புராணம் புராணங்கள் என்ன இருக்கிறதோ அத்தனையும் கற்று பத்து பதினைந்து வயதுக்குள் ரொம்ப பெருமையாக ஆடம்பரமாக அம்மை சரி அந்த தோழிமார்களோடு சேர்ந்து சேர்ந்து எங்கே சென்றாலும் எங்க எங்க வீதி வீதி தலங்கள் எல்லாம் தலங்கள் எல்லாம் மகிழ்வூலம் பிறந்த மகள் பிறந்த மகள் மங்கி நல்ல பன்னிறத்தாள் ஆமா அந்த மங்கைமார்கள் எல்லாம் சூழ்ந்து கும்மி அடிக்கிறதும் கூட்டமாக இருக்கின்றதும் அந்த இடத்திலே இருந்தாலும் பொன்னிறத்தாலும் ஏழு கன்னிமார்களுமே ஒன்றாக விளையாடுகின்றார். சரி வீதியிலே சென்றாலும் ஆமா பந்தடித்து விளையாட அவையான பொன்னிறத்தாள் முன்னாக நின்றுடுவாள். எந்த இடம் சென்றாலும் பொன்னிறத்தாள் அவள் அன்றி போக மாட்டாள். கோழி மாறி அழுவேரும் அல்லும் பகலுமாக அறுவேறு நாளிகளும் பொன்னிறத்தாளம் அனைத்தான் பொன்னிறத்தாளம் அனைத்தான் தேடிடுவாள் பொன்னிறத்தாளம் அம்மையை தான்
கேட்பாள். சரி, துணிந்து பேசிடுவாள் அம்மை. சபா, அறிவிலே சிறந்து ஆண்மையிலே உயர் பெற்ற எங்க தாயாகிய அறிவுள்ள அம்மை பொன்னிறத்தாள். ஆமா, அப்படி வளர்ந்து தோழிமார்களோடு இருக்க, அப்படி இருக்கு 10-17 வயசு வந்தது. சரி, பகவானுடைய கிருபகடாட்சத்தினாலே அமையா அதே ஏழு கன்னிமார்களும் அம்மா அந்த பொன்னிறத்தாளாகி அம்மனியும். சரி, 17வது வயதிலே என்ன என்ன நடக்கு? அம்மா புற்று நீரைந்தாங்களே பொன்னிறத்தாதாயவள் ஒரு தங்கை வந்து பிறந்தாள் என்று நமக்கு நம்ம பேரை சொல்ல ஒரு குழந்தை பிறந்தாள் என்று அம்மையாகிய பொன்னிறத்தாளை வைத்து வைத்து அப்படி இருக்கும் போது என்ன அவளுக்கு வேண்டிய பொறுமைகள் எல்லாம் செய்து போட்டு போட்டு வயசு 21 வயசு வந்தது. சரி, யாருக்கு? அந்த பொன்னிறத்தாள் அம்மைக்கு. அம்மையாகிய தங்கத்தை போன்ற பொன்னை போன்ற பொன் நிறத்தாளை. சரி, அந்த பூமகளாகிய 7 பேர்களும் அதே மாதிரி. ஆமா, அப்ப 7 பேர்களும் தோழிமார்களாகவே ஒன்று சேர்ந்தார். சரி, இந்த தோழிகளுக்கெல்லாம் பொன்னிறத்தாள் ஒரு கேப்டன் ராணி அதிபதியாக இருப்பார். சரி, பொன்னிறத்தால் சொன்ன சொல்லத்தான் எல்லோர்களும் கேட்பார்கள். எல்லோரும் சொல்லுவதை பொன்னிறத்தால் கேட்பாள். அப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒரு தாய் பெற்ற மகள் போலவே. சரி, பூ எடுக்க போனாலும் குளிக்க சென்றாலும் எந்த முகம் போனாலும் ஒருவருமா போவார்கள். இப்படியே வருகிற போது ஆமையா ஆனா பார்த்தார் கிருஷ்ணநாயுடு. என்ன செய்தார்? லட்சுமியும் பார்த்தாள். பார்த்தாள் நம்ம மகளாகிய பொன்னிறத்தாள். ஆமா, 21 வயசாச்சு. சேர்ந்து தன்னுடைய மகளாகிய பொன்னிறத்தாளுக்கு அம்மா பூ முடித்து பார்த்து பெருமையாக இருக்க வேண்டுமே என்று. சரி, ஆனா அவங்க என்ன பெண்களையாவும் பார்த்தார். என்ன? மணமகளுக்கு ஏற்ற மணமகன் இருக்கணும். அதான கேட்டேன். கண்ணிக்கும் கணவனுக்கும்
ஒன்று போல அழகு இருக்கணும், பொருத்த வேண்டும், ஆள் பொருத்த வேண்டும் என்று தேடி தெரிந்தாலும் கிடைக்குமா? அவரவர்களுக்கு உள்ளதுதான் கிடைக்கும். யார் யாருக்கு என்னென்ன பலன் இருக்கோ அதான் கிடைக்கும். அப்ப ஆண்டவன் கொடுத்த அருளால அவங்க ஏன் பார்த்து வருகிற போது என்ன கிருஷ்ணன் ஆயிடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் லட்சுமி? என்ன உன்னோடு பிறந்தவன் அண்ணன். ஆமா. உன்னுடைய அண்ணனுக்கு ஒரு மகன், எனக்கு மைத்துனன். ஆமா லட்சுமி. என்ன உங்க அண்ண மகனாகிய அந்த ரணசூரனுக்கு திருமணம் செய்யலாமா? அதானே கேட்டேன், உனக்கு ஒண்ணு ஆகிடும் அப்படின்னு சொல்லி. சரி, மன்னவன் சொல்ல மங்கை லட்சுமி இசைந்தார்கள். இசைந்து ஆஹா பூமகளாகிய பொன்னிறத்தாளுக்கு சரி நமக்கு கல்யதானம் என்று எல்லோர்களும் நிச்சயித்து மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார்களும் நேர்ந்து சரி வைத்து இருக்கிற போது மாதம் என்ன மாசம் அது? என்ன மாசம்? என்ன மாசம் ஐயா? என்ன மாசம்? கன்னி மாசம் இல்ல இல்ல, ஆனி மாசத்துல கல்யாணம் நடத்திருக்காங்க தாய்க்கு. ஆனி மாசம் நம்ம சொல்லல, அம்மாளுடைய புராணத்துல இருக்கு, வரலாறுல அப்படி இருக்கு. ஆனி மாசம் அம்மை பொன்னிறத்தாளுக்கு சரி திருமணம் என்று சொல்லி போட்டு சுற்றத்தார்களுக்கெல்லாம் அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டு என்ன சொல்லி அறிக்கையிட்டார்? எப்படி எப்படி அறிக்கை விட்டார்? தென்காசி நன்னகரத்தில் ஆமா ஆனா வடுவர் குலத்திலே சரி இருந்த கிருஷ்ண நாயுடுக்கும் லட்சுமிக்கும் பிறந்த ஆமா அம்மையாகி பொன்னிறத்தாளுக்கு சரி என்று கல்யாணம் என்று சொல்லி கப்பலேறி பாகு வைத்தார். பாகு வைத்தார் ஆனி நல மாசையிலே, மாசையிலை பதினேழாம் நாளையிலே, நாளையிலை வெள்ளிக்கிழமையிலே, கிழமையிலை விழுந்து எட்டு மணி நேரத்திலே, நேரத்திலை மன்னன் ராண சூரனுக்கு சரி ஒரு ரணசூரன் நமக்கு மருமகனாக வரணும் மாதவன் பெற்றவங்க பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு என்று ஆளு நல்ல அம்மையாகிய பொன்னிறத்தாளுக்கு ஆமா ரணசூரனுக்கும் கல்யாணம் பண்ணி சுத்தத்தார்கள் சகலமான பேர்களுக்கு அறிக்கையிட்டு சரி ஆனி மாசம் பதினேழாவது நாள் ஆமா வெள்ளிக்கிழமை விடிந்து எட்டு மணி நேரத்தில் சரி கன்னிக்கும் கணவருக்கும் திருமணம் என்று சரி எல்லோர்களுமாக அறிக்கையிட்டு ஆமையா ஆனா பந்தலை அலங்காரங்கள் செய்தார். அதான கேட்டேன், ரொம்ப சிறப்பா பந்தல் அலங்காரம். ஆமா ஆனா பெண் விட்டார்களும் அந்த மாப்பிள்ளை வீட்டார்களுக்கும் சரி தொடர்பு பாருங்க. ஆமா சொந்தக்காரங்களை தானே, யாருக்கே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அப்ப பந்தலை அலங்காரங்கள் செய்தார்கள் இரு பேர்களும். எப்படி எப்படி செய்தார்கள்? பந்தலை தாங்க அலங்கரி அலங்கரி ஐயா பந்தலை மாணிக்க
பத்தியாக நீலம் சீகப்பூவோ அலங்கார மந்தரை செல்வத்தோடு சரி தாயும் தகப்பனும் ஆமா ஆனா மாணிக்க வச்சிரங்கள் சரி தூண்கள் நாட்டி ஆமா பின்ன ரேசான பந்தலாக இருக்குமா அதான கேட்டேன் நம்ம வீட்டு கல்யாணம் சாதாரண வீட்டு கல்யாணம் நினைக்கீங்களா என்று எல்லா இடத்தையும் தோரணங்கள் நாட்டி ஆமா வீதி வீதியா தோரணங்கள் கட்டி ஆகா வாழை வாழை கமுகுகளை நிறுத்தி நிறுத்தி கண்ட கண்ட தெருக்கள் எல்லாம் ஆமா கதலி வாழைகளை நட்டி ஆமையா உடனே மாக்கோலங்கள் போட்டு போட்டு தெருவரை ரொண்டாக அலங்காரங்கள் செய்து ஆமையா மாதம் சரி பதினேழாம் நாள் ஆமா வெள்ளிக்கிழமை சரி விழுந்து 8 மணி நேரத்தில் அமண்ணி கடகலக்கணத்தில் கன்னிக்கும் கணவனுக்கும் திருமணம் என்று என்ன விதமாக நினைக்கின்றார் எப்படி எப்படி நினைக்கிறார் ஆகா மனவீட்டு மக்கள் எல்லாம் ஆனா உடனே அலங்காரம் செய்கின்றார் எப்படி அம்மையாகி பொன்னு அந்த பொன்னிறத்தாளம் உனக்கு சரி பாடகம் தண்டை கொல்லி கரமாது தங்க ஒட்டியம்மா அம்மனை பார்க்க 10,000 பெரியவர்களாக வேத பிராமணர்களை கொண்டு வந்து சரி முற்றும் திறந்த முனிவர்கள் ஆமா சாஸ்திரத்தை படித்த மன்னர்களை கொண்டு வந்து சாஸ்திரத்தின்படியாக திருமணம் செய்ய வேண்டும் அதான கேட்ட முறைப்படி நாள் பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து தனங்குறித்து நல்ல முகூர்த்தத்துல திருமணம் நடக்கணும் 12 பொருத்தத்தையும் பார்த்து அலங்காரங்கள்
நாங்கள் அங்க மன வீட்டு மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார்களும் சரி ஒரே பந்தலாக அலங்கரித்து வைத்திருக்கின்றார். ஆமா, இப்ப நம்ம ஐயாவோட வாசல் எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கிறதோ இது போல அங்க இருக்கு. ஓஹோ, தென்காசியிலே வடுவர் குலத்திலே ஆமையா வந்துதித்த கிருஷ்ணனாயிடுக்கு சரி லட்சுமிக்கும் ஆமா திருவளர் செல்வி திருவளர் செல்வி ஆகிய ஆமா பொன்னிறத்தாள் அம்மனுக்கு சரி பூமுடிக்க போகின்ற மனமுடிக்கம் என்று மன்னாதி மன்னர்கள் எல்லோர்களும் வருகின்றார். அம்மா வருகிறார், இங்கே வருகின்றார், இங்கே எங்கே வருகிறார், ரணசூரருடைய மான வீட்டு மக்கள் எல்லாம் எழுந்து எழுந்து எங்கே வருகின்றார், எங்கே வருகிறார், மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணமாகனை அழைத்து வாரார், எங்கே எங்கே வாரார், பொன்னிறத்தாள் பொன்னிறத்தாள் கல்யாணத்தை எல்லோரும் பார்க்க வேணும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் யாராளமா வந்திருக்கார். தங்க மாணவரையும் தங்க நல்ல மாணவரையும் தங்கத்தால் அலங்கரித்தார். வந்து மணமக்களாகி மணவிட்ட ரணசூரனை அழைத்து வந்து அழைத்து வந்து வைத்து ஆனா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆடவர்கள் இருந்தார் இருந்து பூமக்களாகி அவர் ஏழு தோழிமார்களும் அம்மை பொன்னிறத்தில் நிற்கிறார்கள். பொன்னிறத்தாளுக்கு பூமுகுலத்திலே தென்காசி நன்னகரத்தில் அதை சேர்ந்த பதினெட்டு பட்டிகளும் அந்த ஏழு கன்னிமார்களுடைய தாய் தகப்பன் எல்லோர்களும் வந்திருக்கின்றார். சரி, அதே இருக்க ஆமா அந்த தங்க மணவரையிலே வைத்து வைத்து மன்னனாகி ரணசூரனை ரொம்ப அலங்காரங்களாக செய்து ஆமா செய்து போட்டு ஆனா மன மாப்பிள்ளை விட்டார்கள் அம்மா மன்னர்கள் எல்லாம் சென்று சேர்ந்து மன்னனாகிய ரணசூரனை ரொம்ப பெருமையாக அலங்காரங்கள் செய்தார். அதான கேட்டேன். அம்மா, மணமகனாகிய ரணசூரனை அலங்கரித்து பூ போட்டு சந்திரகாந்தா தலப்பா வைத்து வைத்து சாதிலிங்க வேட்டி கொய்துடுத்து கொடுத்து ஆனா சன்ன கம்பி சோமன் தோளிலே போட்டு அப்படி போட்டு மாணிக்க மாலைகளை போட்டு அமையா மணவரையிலே மகனை ரணசூரனை அழைத்து வந்து அழைத்து வந்து சாந்து சவ்வாதுகள் வாசன திரவியங்களை வைத்து வைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இருக்க அம்மா அதே நேரத்தில் என்ன ஏழு சப்த கன்னிமார்களும் சரி இந்த தாயாகிய பொன்னிறத்தாள் அம்மனை என்ன விதமாக நினைக்கின்றார், எப்படி எப்படி நினைக்கிறார், உச்சி பகிர்ந்தெடுத்து பிச்சு பூவை அணிந்து சரி உச்சி பீரை நற்றி பீரை உண்மையாக அலங்கரித்தார். அதில கம்மல்களும் பொன்னிறத்த தாயாரோடு அதில கம்மல்களும் கம்மல் நல்ல லோலாகும் முகில முகுதியா முக்கட்டு வேதரியா அட்டியலாம் சொல்லக்கூடிய ஆ
சரி ஆனா முன்னே எடையுடையாள் ஆமா அண்ணன் நடை சபாஸ் ஆசார சொல்லுடையாள் ஆமையா எச்சொல்லை சொன்னாலும் அண்ணன் போன்ற நடையும் ஆசார சொல்லுமா சொல்லுவா ஆமா ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த அம்மா சொல்ற வார்த்தை முத்து மாதிரி இருக்கு ஆமா ஆமா அப்படிதான் சொல்லணும் அப்படியா இருக்க ஆமா அம்மளை பூ முடித்து ஏழு தோழிமார்களும் சரி சேர்ந்து ஆமா பொட்டிட்டு இடையில பட்டு கட்டி ஆமா உடனே பூமாலை கொண்டு வருகிறாள் சரி எங்க கொண்டு வந்தாங்க எங்க வந்தாங்க மணவரையிலே மன்னனாகிய ரணசூரம் ஆனா மணக்கோலம் கொண்டிருக்கின்றார் சரி சாஸ்திரத்தின் முறைப்படி அந்த கிருஷ்ணநாயுடும் சரி அந்த லட்சுமியும் இருபேருக்கும் பொதுவாக வந்து பிறந்த அம்மனுக்கு அவங்க சாஸ்திர முறைப்படி திருக்கல்யாணத்தை நடத்த வேணுமே என்று சரி ஆனால் அதே இடத்தில் அக்கினி சாட்சி வைத்து வைத்து வேத பிராமணர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து தெள்ள தெளிந்த வேதங்களை சொல்லி அந்த மணமகனும் மணமகளும் சரி மணவரையிலே இருக்கின்ற போது சரி சுற்றத்தார்கள் ஆமா மற்றவர்கள் யாவர்களும் இருந்து மணமக்களுடைய அழகை பார்ப்பதற்கு அநேக கோடி மக்கள் வந்திருக்கின்றார் அதான கிட்ட இவங்க கல்யாணத்தையும் பார்க்கணும் மாப்பிள்ள பெண்ணு அழகையும் பார்க்கணும் சொல்லி வர்றாங்க என்று பொன்னிறத்தாளுடைய கல்யாணத்தை பெருமையாக நடத்த வேண்டும் என்று சரி எல்லோர்களும் இருந்து அம்மி மிதித்து அமையா அருந்துதி பார்த்து பார்த்து கம்மியர் செய்த தாலிய கழுத்த தரிக்க வேணும் என்று அவனே சாஸ்திர முறப்படி அவன் மேலதாளத்தோடு இருந்து 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 என்ன விதமாக நினைக்கின்றார் எப்படி எப்படி நினைக்கிறார் அங்கே அரகரா என்று சொல்லி அணிந்தாரு மாங்கிலியோ சிவஜீவா என்று சொல்லி மாங்கிலி வந்தான் தரித்தார் சங்குநாள் வந்தான் மூலங்க அழகை பார்த்து கொண்டிருந்தார் அதான கேட்டேன் அப்ப மன்னனாகிய
அந்த ரணசூரனை பற்ற அம்மா மாதா என்ன அங்கு வந்து சேர்ந்தார். வந்து வந்து அதே நேரத்தில் அந்த மன்னனாகிய கிருஷ்ணனாயிடும் சரி லட்சுமி அம்மாளும் பக்கத்திலே நின்று அம்மா ரணசூரனுக்கு மணமுடித்து மணவரையில் இருக்கிற போது மகள் கையை எடுத்து மணமகன் கையிலே கொடுத்தார். கொடுத்தார் பிடித்தார், தடக்கை விரல் பிடித்திருந்தார். சரி அக்கினி சாட்சி முன்பதாக ஆமா அனைவரும் கூடி சரி எல்லோர்களும் பெருமையாக திருமாங்கல்யத்தை நடத்த ஆமா மணமகன் மணமகள் சரி ஆன பொன்னிறத்தாலும் ரணசூரனும் ஆன ஆதி வரமாகவே சுற்றி வருகின்றார். சரி அக்கினி சாட்சி முன்பதாக வந்து 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 மாணிக்க கட்டிலிட்டு மணமக்கள் ரெண்டு பேர்களும் இருக்கிற போது சரி ஆனா பெரியோர்களாக சேர்ந்து வாத்துகிறது அந்த காலத்துல வாத்துவதை உண்டு. ஆமா அந்த காலத்திலே உண்டு, இந்த காலத்திலே உண்டு. ஆமா ஏன்னா திருவாகிய லட்சுமியாட்சியம் லட்சுமி பெற்ற மகள் சரி பொன் போன்ற நிறத்தையுடைய பொன்னிறத்தாளுக்கு பூ முடித்து சரி திருமணத்தை நடத்த வேண்டும் என்று பெரிய ஆசை வாத்தியார்கள் என்று சொல்லக்கூடிய வேத பிராமணர்கள் வந்து சரி ராஜசபையில இருந்து வந்து வாத்துகிறார். அதான் கேட்டேன், எப்படி வாத்துகின்றார்? எப்படி வாத்துகிறார்? கொலை கொடுங்க. மௌன கல்யாண மனவலை வாழ்த்தலுக்கு சிவனே குருவான திருமேனி முன்னடவா ஐயா நாராயணரும் அம்மையும் தெய்வோ தமக்கு இந்த திருமுத்தம் செய்யவென்று அட்டரறிய வேலையுட்டனரே. கன்னி கல்யாணம் கைபிடிக்க வேண்டும் என்று மன்னனை கேட்ட மதிமந்திரிந்தான் அறிய இவன் இவள் என்று இனம் பேசி பெண் குறித்து அவனி அறிய அலங்காரம் விட்டனரே. கட்டுடைய பந்தலுக்கு கால் ஒன்பது நட்டு பட்டு மேல் கட்டி பந்தலை தான் வகுத்து செல் விளக்கேற்றி சிறந்த வைபவமாய் நச்சல் வீகன் பாட நடச்சாலை வைத்தே. சங்கீதம் பாட சகலகளை நிலைக்க மக்கள் ஓசை ஏழை வாழ்வத்திரம் தான் முழங்க கெம்பிடாது முதல் கண்ணீர் வசிக்கு நிற்க தம்புருவனே சிவமண்டலம் முழங்க மல மலவன தெய்வார் குலை முழங்கி நிற்க அழகு குலவி நிற்க ஆலாத்தி என்று நிற்க ஒழு நாலஞ்சு ஒரு முத்து வந்திருக்க சத்திய முனி பத்திரத்தால் சஞ்சமாயிருக்க இத்தனை பண்புடனே இவனுடையவா இருக்கு பந்தொக்கள் இருந்து பதமுடையவா இருக்கு தாயாருடன் பிறந்த தன் மாமனை வரைத்து பந்தர்கள் உட்கார வைத்து அரகரா என்று சொல்லி சிவசிவா என்று சொல்லி திருச்சிரடை சேர்த்தனரே. பிள்ளைகளே இந்த பெரும்புயாழ்வதற்கு வெள்ளாய மீது விடைந்த உங்களுக்கு ஆனாலும் மக்கா நீங்கள் ஆளுவே ராஜ்யத்தை நீங்கள் ஆள் போல் தழுத்து அருகு போல் வெறுந்தி மூங்கில் போல் தழுத்து முடிதி ரவாந்திருப்பீர்கள் இன்றைய போல என்னாலும் என்னாலும் வாழ்ந்திருப்பீர்கள் என்று அம்மா சாஸ்திரத்திலே கற்றவர்கள் சரி வேத பிராமணர்கள் ஆமா ராஜசபையிலே வந்து திருமணத்தை மறந்த திருமக்களுக்கு வாழ்த்துவரை கூடி தடக்கு இவர்கள் நிமிர்த்து விட்டார். சரி மாலை பகிர்ந்து விட்டார் ஆமா மன்னன் இருபேர்களுக்கும். ஆமா அப்ப மந்த வந்த மன்னர்கள் எல்லாம் சரி கல்யாண அலங்கார பந்தல் பாருங்க ஆமா அவரவர்கள் என்ன என்ன நிதிகளை கொடுக்க வேண்டுமோ ஆமா அத்தனை அள்ளி கொடுத்தா. ஆமா பொண்ணை கொடுக்கவங்க பொண்ணை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, அன்பளிப்பா ரூபாயா கொடுப்பாங்க. அப்படி ரணசூரனும் சரி அம்மையாகிய பொன்னிறத்தாளுக்கும் அம்மையா தென்காசி நன்னகரத்தில் வடுவர் குலத்திலே உதித்த மக்கள் சரி ஆனமாடமானோ முடிதல்ல மணமக்கள் ரெண்டு பேரும் மக்கள் எல்லாம் ஒன்றி கூடி கண்ணி மார்கள் யாரு வேறும்
மனம் முடித்த மக்களோடு அந்த ஏழு சப்த கன்னிமார்களும் இணை பிரியாமலே என்னாலும் பொன்னிறத்தாளை காணாமல் சரி ஒரு ஆனா ஒரு நாளாக்கியாவது தங்க மாட்டார்கள். ஆமா, இப்படி ரணசூரனும் சரி மங்கையாகி அம்மையாகி பொன்னிறத்தாலும் மாலையிட்டு மனம் முடித்து வெகு நாளாக இப்படி வாழ்ந்து வருகிறார். சரி, பத்தாவும் தேவியுமாகவே பதிவிரதையாக எத்காலம் கூடி சரி கணவனுக்கு ஏற்ற கன்னியாகவே இருந்து வருகிறார். அம்மா, கல்லே ஆனாலும் கணவர் தெய்வம் என்று அம்மா வணங்கி புல்லே ஆனாலும் புருஷன் அப்படி வணங்கி வருகிற போது சரி அம்மையாகிய பொன்னிற பெண்மணி அவ தோழிமார்களோடு சேர்ந்து என்னாலும் பூ முடிக்கிறதும் பொட்டு இடுகிறதும் பூமலர்களை எடுக்கிறதும் நந்தானத்திலே பூமலர்கள் எடுத்து ஆனால் நந்த அருண் சுனையிலே சென்று நீராடி வருவதுமாக இப்படி நடந்து வருகிறார். இது பல நாள வழக்கம். அம்மா, குத்தாலநாதனுடைய அருளால சரி குழல்வாமணி தாயால் பெருமையினாரே பிறந்த மகள் அல்லவா? ஆமா, இப்படி இவர்கள் இங்கே இருக்கிற போது சரி தென்காசி நன்னகரத்திலே வடுவர் குலத்திலே கிருஷ்ணனாயிருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் பிறந்து சரி ஆனா லட்சுமி தேவி ஆகிய பெற்ற பிள்ளை பொன்னிறத்தால் மாலையிட்டு இங்கே இருக்கிற போது சரி இன்னொரு கதை வரப்போகுது. அது என்ன கதை வரப்போகுது? தென்காசி நன்னகரத்திலே சிறப்புடனே இருக்கும் போது கைத்தாறு என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே சரி மாடு கட்டி போரடிக்கும் ஆளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அப்பேற்பட்ட நாடாகிய கைத்தாறு என்று சொல்லக்கூடிய சரி அந்த நாட்டிலே யார் வாழ்ந்து வருகின்றார்? யாரு யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்? ஆனா நாட்டிலேயும் நல்ல நாடு வாழ்ந்து சீரும் சிறப்பும் சரி பெருமையும் வாழ்ந்து வரக்கூடிய அவன் பேரு இந்த வடுவர் குலத்திலே பிறந்த ராசன். அவன் பேரு வெங்கலராசன். அதான் கேட்டேன், வெங்கலராசன் வெங்கல அரசன் என்று அவன் வேண்டுமான படைகளோடு சரி யானை கட்டி நன்றாக யானை சேனை குதிரைகளோடு கட்டி ஒரு அரசனாக வாழ்ந்து வந்தான். ரொம்ப சீரும் சிறப்புமா தானமும் தர்மமோடு வாழ்ந்து வருகிறான். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி பல நாளாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றார். ஆமையா, சொன்ன சொல்லை தகராத வெங்கலராசன். ஆமையா, ஆண்டு வருகின்ற போது ஆமா ஆண்டவனுடைய கிருப கடாட்சத்தினாலே என்ன அந்த வெங்கலராசன் ஒரு நாள் இரவு 12 மணி நேரம் சரி சப்ரமஞ்சத்திலே தூங்கி கொண்டு இருக்கின்ற போது ஒரு கனவுலே ஒரு கண்ணிலே ஒரு கனவு கண்டார். அது என்ன கனவோ? என்ன கனவு என்றா என்ன, அதாவது போதாத காலங்கள் வந்ததுனால சரி கனவு எப்படி கனவு கண்டார்? எப்படி எப்படி கண்டார்? மர்மன்ய தேசத்து அரசர்கள் யாவியர்களும் படைகளோடு வந்து 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 அவரோடு யுத்தம் செய்து செய்து யுத்தத்திலே ஒரு அக்ரோணி படைகளை சேனைகளை படைகளை இவர் இழந்து இழந்து தன்னம் தனிமையாக ஆனா தனித்து இருப்பதாக சரி ஒரு கனவு கண்டார். அதானே கேட்டேன், ஏ ஆகாச கனவு? இப்படி கனவு கண்டா மனதுக்கு சங்கடமா தானே இருக்கும். கனவு கண்ட நேரத்திலே எழுந்து எழுந்து
அறிவுள்ள மந்திரி அழைத்தார். அழைத்து யாரு யாரு அழைத்தான்? அப்பா மந்திரி இங்க வா. என்ன எதற்கு கூப்பிட்டீங்க? என்னமோ ஆகாசவாணியே என்னமோ தெரியவில்லை. தூக்கத்திலே நான் ஒரு கனவு கண்டேன், பொல்லாத கனவு கண்டேன். என்ன மகாராஜா? ஆமா கனவு கண்டீங்க. என்ன கனவு கண்டிட்டீங்க? ஒண்ணும் பரதப்படாங்க என்று கேட்டா. சரி அப்பா. என்ன? நம்மளுடைய படைகள் எல்லாம் சேனைகளோடு நாம் இருக்க, ஆமா இன்னொரு தேசத்து அரசுகள் யாவீர்களும் படை எடுத்து வந்து நம்மளோடு யுத்தம் செய்து செய்து போட்டு, ஆனா நாமல் இடத்திலே இருந்த படைகள் யானை சேனைகள் எல்லோர்களையும் கொன்று போட்டார்கள். அம்மா நம்ம படைகள் எல்லாம் இழக்கும்படி நான் கனவு கண்டேன். அம்மா இழந்து தவித்து நிற்கின்ற போது ஒரு அக்ரோணி படைகளை இழந்து சரி தனிமையாக இருக்க கண்டனே இது. ஆமா ஆண்டனுடைய செயலோ அப்படின்னு கேட்டார் அறிவுள்ள மந்திரி இடத்துல. அம்மா மன்னன் கேட்டதற்கு மந்திரி என்ன சொல்றான்? அதான் வேண்டும் மந்திரி. என்ன மகாராஜா? என்ன தாங்கள் கண்ட கனவை இப்ப மர்மன்ய தேசத்து மன்னரோடு சண்டை செய்யத்தானே கண்டீங்க? ஆமா படைகளை இழந்தீங்க. ஆமா அப்படித்தான் கண்டேன். கண்டியா? ஆமா. இது ஆகாத சகுனம் தான். ஆமா ஆனாலும் ஆவதும் தெய்வத்தால் அழிவதும் தெய்வத்தால். நம்மளால என்ன செய்ய முடியும்? நடப்பதெல்லாம் நாராயண செயல். ஆமா ஆமா மந்திரி. என்ன நாமல் எல்லோர்களையும் இழந்து விட்டு இனி நாமல் இங்க இருக்க கூடாது, இந்த பூமியில நம்ம இருக்கவே கூடாது. மகாராஜா என்ன எந்த இடத்துக்கு சென்றாலும் நாம யானை கட்டி ஆண்டிருந்த மன்னன் வெங்கலராசன். நம்ம பரம்பரை பரம்பரையா பேரும் புகழும் வாங்கிய மன்னன் நம்ம பரம்பரை. ஆகா இருக்கக்கூடிய படைகளையும் அழைத்து அழைத்து இந்த கைத்தாறுமான நகரத்தை விட்டு சரி நாம தென் திசை போக வேண்டும். ஆமையா எங்கையா போக வேண்டும்? எங்க எங்கே போக வேண்டும்? ஆளும் தச்சானந்தாம் போக வேணும். தச்சானந்தாம் போக வேணும் என்று சொல்லி ராஜம்மன்ன என்று சொல்லி ராஜம்மன்ன மன்னனாகிய வங்களராஜன் மன்னனாகிய வங்களராஜன் படையாளைத்தான் ஜேகரித்து படையாளைத்தான் ஜேகரித்து மந்திரி மர அலங்கரித்து ஏ மந்திரே அலங்கரித்து உடனே அவருக்கு மூன்று மக்கள். யாருக்கு? அந்த வங்களராஜனுக்கு மூன்று ஆண் மக்கள். சரி அந்த அம்மா பேரு என்ன? அவரு பிறந்ததும் வடுவர் குலம். சரி அரசாண்டு இருக்கிறதும் ராஜமன்னன் ராஜமன்னன். ஆனால் அந்த வெங்கலராஜனுக்கு என்ன வெள்ளையம்மா என்ற பெண்ணை திருமணம் செய்து முடித்து வைத்திருந்தார் சபா. மண்ணே பெண்ணு என்ன நான் கண்ட கனவுனால ஆமா கைத்தாறு தன்னையை விட்டு விட்டு தச்சனத்திலே சென்று சென்று நாம சேனைகளோடு இருக்கப்பட்ட படைகளோடு போய் வாழலாமா? அதனை கேட்டேன். உன் மனதுல எப்படி தெரியுதம்மா நான் அப்படி பொல்லாத கனவு கண்டனே? சுவாமி ஐயா தாங்கள் கண்ட கனவுனால நான் என்ன சொல்லுவேன் பத்தினி? அம்மா மண்ணை சொல்லுக்கு மறுதல் உண்டா? நான் என்ன மறுத்து பேசிட போறேன்? உங்க மனது இருந்தால் இந்த நாட்டை விட்டு நாம தென்னாடு போவோம். அம்மா நீ என்று சரி அந்த அம்மா பூமகள் சொன்ன உடனே அம்மா படைகள் ஆமா எல்லாம் சேகரித்து சேகரித்து வெங்கலாஜ் இருக்கக்கூடிய படைகளும் பொண்ணும் பொருளும் ஆமையா எல்லோத்தையும் எடுத்துக்கொண்டு எங்கையா வருகின்ற? இங்க எங்க வருகிறா? கைத்தாங்காறு தன்னை விட்டு மாலை கூடி ரத்தாஞ்சலி தீவாரம் பொண்ணும் பொருள்களையும் நாடு பூமி ஒவ்வொரு இடங்களை விட்டு அம்மா நலங்களை பார்த்தார். பார்த்தார் பார்க்கிற போது என்ன கடயமான நகருக்கு வந்து பார்த்தார். பார்த்த உடனே கடயமான நகரத்திலே கடயத்திலே நாம் வாழ்ந்திருந்தார் நம்முடைய ஆடு மாடுகள் ஆமா நம்முடைய சேனைகள் எல்லாம் சரி இருப்பதற்கு கொஞ்சம் இடம் காணாது. நமக்கு இங்க இருக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணும் சரியா தெரியல. இல்ல இனி மேற்கு முகமாக சென்று சென்று
ஆனமலை, குலுக்கமலை, சரி தோரணமலை, ஆமா அங்கிருக்கக்கூடிய முருகன், அம்மையாகிய பத்திரகாளி, சரி ஆனா இருக்கக்கூடிய வல்லவ கணவதி, ஆமா அந்த இடத்திற்கு போனா மலையடி ஓரத்திலே போனா நம்ம வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், சீரு சிறப்பும் உடனே வாழலாம். குலத்திலே தென்காசி நன்னகரத்திலே அதை சேர்ந்த 18 பட்டிகளும் அந்த 7 கன்னிமார்களுடைய தாய் தகப்பன் எல்லோர்களும் வந்திருக்கின்றார். சரி அதே இருக்க ஆமா அந்த தங்க மணவரையிலே வைத்து வைத்து மன்னனாகிய ரணசூரனை ரொம்ப அலங்காரங்களாக செய்து ஆமா செய்து போட்டு மன மாப்பிள விட்டார்கள். ஆமா மன்னர்கள் எல்லாம் சென்று சேர்ந்து மன்னனாகிய ரணசூரனை ரொம்ப பெருமையாக அலங்காரங்கள் செய்தார். அதான கேட்டேன். ஆமா மணமகனாகிய ரணசூரனை அலங்கரித்து பூ போட்டு சந்திரகாந்தா தலப்பா வைத்து வைத்து சாதிலிங்க வேட்டி கொய்துடுத்து கொடுத்து ஆனா சன்ன கம்பி சோமன் தோளிலே போட்டு அப்படி போட்டு மாணிக்க மாலைகளை போட்டு அமையா மணவரையிலே மகனை ரணசூரனை அழைத்து வந்து அழைத்து வந்து சாந்து சவ்வாதுகள் வாசன திரவியங்களை வைத்து வைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இருக்க ஆமா அதே நேரத்தில் என்ன